ஹை ஃப்ரெண்ட்ஸ், பூமியின் ஒரு பகுதியான நிலத்தில் மனிதர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. தண்ணீரில் பலவிதமான உயிரினங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கு. ஆனால் ஆகாயத்தில் யாரும் வாழ மாட்டாங்க. அதனால தான் பூமியின் எல்லா உயிரினங்களும் நிலத்தில் அப்படி இல்லைன்னா தண்ணீரில் வாழும். சில உயிரினங்களால் மட்டும் நிலத்தில் அதே போல் தண்ணீரில் கூட வாழ முடியும். இந்த மாதிரியான உயிரினங்களை ஆம்பிபியன்ஸ்னு சொல்லுவாங்க. பூமியின் மேற்பரப்பில் என்ன இருக்குன்னு நாம் ரொம்ப சுலபமாக பார்க்க முடியும். அதே போல் கடலுக்கடியில் என்ன இருக்குன்றதை கூட இறங்கி பார்க்க முடியுது. ஆனால் கடலின் ஆழத்தில் என்ன இருக்குன்னு யாருக்கு தெரியும்? மனிதர்களால் ரொம்ப சுலபமாக விண்வெளி பயணம் கூட செய்ய முடியுது. ஆனால் பூமியில் இருக்கிற கடலின் அதி பயங்கரமான ஆழத்துக்கு போக முடியலன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற கிரகங்களில், அதாவது பூமியை தவிர வேற எதனா கிரகங்களில் மனித இனம் வாழ சாத்தியமாகுமா அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நமக்கு தெரியும். ஆனால் கடலை பற்றி நமக்கு தெரிஞ்சது வெறும் சில விஷயங்கள் மட்டும்தான். சூரியனின் அட்மாஸ்பியரை தொடக்கூடிய பார்க்கர் சோலார் ப்ரோப் அப்படிங்கிற ஸ்பேஸ் கிராஃப்டை விஞ்ஞானிகள் உருவாக்குனாங்க. ஆனால் கடலின் அதி பயங்கரமான ஆழத்துக்கு போய் அங்கே என்ன இருக்குன்னு தெரிஞ்சிக்க முடியலை. அதனால தான் கடலின் ஆழம் ஒரு மிகப்பெரிய மர்மமாகவே இருக்குது. உண்மையாகவே கடலின் ஆழம் எவ்வளவு, இதுக்கான அடிப்பகுதி எங்கே இருக்குது, அப்படி இந்த பயங்கரமான ஆழத்தில் எந்த மாதிரியான மர்மங்கள் மறைஞ்சிருக்குன்னு இன்றைக்கி இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேண்டுகோள். நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறீங்க, அதுக்காக ரொம்ப தேங்க்ஸ். ஆனால் அதில் சில பேர் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்மளோட வீடியோஸை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை உங்களில் யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்லை ஆலில் செட் பண்ணிடுங்க. ஏன்னா பண்ற ஒரு சிம்பிளான சப்ஸ்கிரைப் எங்களோட வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வீடியோக்கு ஒரு 50,000 லைக்ஸ் வரும் எதிர்பார்க்கிறேன். அதனால இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. சரி வாங்க, லேட் பண்ணாம லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். கடலின் மேற்பரப்பிலிருந்து 40 மீட்டர்ஸ் ஆழத்துக்கு ஸ்கூபா டைவர்ஸ் போக முடியும். அதுக்கும் மேலே, அதாவது 100 மீட்டர்ஸ் வரை டீப் சி டைவர்ஸ் போக முடியும். ஆனால் அந்த ஆழத்தில் தண்ணியோட ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்கும். பிரத்யேகமான டைவிங் சூட், ஆக்சிஜன் சிலிண்டர், இன்னும் நிறைய தற்காப்பு நடவடிக்கைகள் எடுக்காமல் போனால் தோளில் வெடிப்பு ஏற்படும், இதய துடிப்போட வேகம் அதிகரிக்கும், இதனால் இறக்கக்கூட அதிக வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஹெர்பர்ட் நீச் அப்படிங்கிற டைவர் 214 மீட்டர்ஸ் ஆழம் வர போய் உலக சாதனை படைத்தார். ஸ்கூபா டைவிங்கில் 332 மீட்டர்ஸ் ஆழம் வரும் போன உலக சாதனை எகிப்தை சேர்ந்த அஹமத் கபர் கிட்ட இருக்கு. கடலின் மேற்பரப்பிலிருந்து 443 மீட்டர்ஸ் ஆழத்துல நியூயார்க்கின் எம்பையர் ஸ்டேட் பில்டிங் கூட மூழ்கிடும். 500 மீட்டர்ஸ் ஆழத்துக்கு போனா ப்ளூ வேல்ஸ் பார்க்க முடியும். இந்த ப்ளூ வேலின் எடை ஏறக்குறைய 150,000 கிலோகிராம் இருக்கும். இந்த அளவுக்கு அதிக எடையை கொண்ட இந்த மீனால கடலின் 500 மீட்டர் ஆழத்துல ரொம்ப சுலபமா நீந்த முடியும். கடலின் ஆழத்துக்கு போக போக தண்ணியோட ப்ரெஷரும் அதிகமாகும். அதனால தான் ப்ளூவேல் கூட இதை விட ஆழத்துக்கு போகாது. அமெரிக்காவுக்கு சொந்தமான சி வூல்ஃப் அப்படிங்கிற நீர்மூழ்கி கப்பலால் கூட 500 மீட்டர் ஆழத்துக்கு மேலே போக முடியாது. என்னதான் அட்வான்ஸ்டு டெக்னாலஜியை கொண்ட சப்மரைன்ஸ் இருந்தாலும் அதுக்கு கூட இங்கே சில கட்டுப்பாடுகள் இருக்குது. கடலின் 535 மீட்டர்ஸ் ஆழத்தில் எம்பரர் பென்குயின்ஸால் ரொம்ப சுலபமாக நீந்த முடியும். அதாவது அதோட எலும்புகள் கடலின் ஆழத்தில் இருக்கிற அந்த அதிகமான ப்ரெஷரை தாங்க முடியும். 835 மீட்டர்ஸ் ஆழத்தில் உலகின் மிகப்பெரிய கட்டிடமான புர்ஜ் கலிஃபாவை பொருத்த முடியும். இன்னும் ஆழத்தில், அதாவது 1000 மீட்டர்ஸ் ஆழத்துக்கு போனால் அது இருண்ட பிரதேசமாக காட்சி அளிக்கும். சூரிய வெளிச்சம் கூட போக முடியாத இந்த ஆழத்தில் திறமையான டைவர்ஸ்க்கு கூட நிறைய ஆபத்துகள் காத்துக்கிட்டு இருக்கும். இங்கே ராட்சத ஸ்குவிட்ஸ் அதோட இரையை தேடி சுற்றிக்கிட்டு இருக்கும். இன்னும் ஆழத்தில், அதாவது 1280 மீட்டர்ஸ் ஆழத்தில் லெதர் பேக் டர்டல்ஸை பார்க்க முடியும். இது சைஸில் ரொம்ப பெருசாக இருக்கும். இதோட எடை சுமார் 700 கிலோகிராம். கடலின் 2000 மீட்டர்ஸ் ஆழத்தில் பிளாக் டிராகன் ஃபிஷ் வாழ்ந்துகிட்டு இருக்கும். அந்த அளவுக்கு ஆழத்தில், அந்த அளவுக்கு இருட்டில் இந்த மீனால் பார்க்க முடியும்னு விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 2250 மீட்டர்ஸ் ஆழத்துக்கு போனால் அங்கே ஸ்பெர்ம் வேல்ஸ் இருக்கும். இங்கே ஆபத்தான ராட்சத கொலோசல் ஸ்குவிட்ஸ் கூட சுற்றிக்கிட்டு இருக்கும். இதோட நீளம் 15 மீட்டர்ஸ் மற்றும் எடை 750 கிலோகிராம்ஸ் இருக்கும். இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா அதோட ஒரு கண் மட்டுமே நாம் சாப்பிட்ற தட்டுக்கு சமமாக இருக்கும். அதோட டென்டக்கல்ஸ்க்கு கூர்மையான பற்கள் இருக்கும். இது மூலமாக தான் அது ஆக்ரோஷமாக வேட்டையாடும். இந்த ஆழத்தில் வாழும் ஸ்பெர்ம் வேல்ஸ் மற்றும் கொலோசல் ஸ்குவிட்ஸ்க்கு இடையே போர் நடக்கிறது ரொம்ப சாதாரண விஷயம். இந்த இமேஜில் இருக்கிற ஸ்பெர்ம் வேலை கொஞ்சம் கவனிங்க, அது இறந்துடுச்சு. ஆனால் அதோட உடலில் இருக்கிற கீறல்கள் கொலோசல் ஸ்குவிட்ஸால் ஏற்பட்டது. கடலின் 3800 மீட்டர் ஆழத்தில் டைட்டானிக் ஷிப்பின் இடிபாடுகள் இருக்குது. 4000 மீட்டர் ஆழத்திலிருந்து அபிசல் ஜோன் ஆரம்பமாகுது. இங்கே தான் வைப்பர் ஃபிஷ், ஆங்கிலர் ஃபிஷ் மற்றும் ஃபேங்க் டூத் மாதிரியான ஆபத்தான மீன்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கும். இயற்கையின் அதிசயத்தை பாருங்க, கண் பார்வை இருந்தாலும் பார்க்க முடியாத அந்த இருண்ட பிரதேசத்தில் வாழும் ஆங்கிலர் ஃபிஷின் தலைக்கு மேலே ஒரு டார்ச் மாதிரியான அமைப்பு இருக்கும். அதிலிருந்து வர வெளிச்சத்தால் தான் அது மற்ற விஷயங்களை பார்க்க முடியும். வெறும் இதுக்கு மட்டும் இல்லாமல் இந்த பயங்கரமான ஆழத்தில் வாழும் உயிரினங்களின் உடலில் ஏதோ ஒரு வடிவத்தில் வெளிச்சம் பிறக்கும். இதை சயின்டிஃபிக் டேர்மில் பயோலுமினசன்ஸ்னு சொல்லுவாங்க. கெமிக்கல் ரியாக்ஷன்ஸால் ஏற்படுற இந்த பயோலுமினசன்ஸ் சில சமயத்தில் மனிதர்களுக்கு ஆபத்தானதாக இருக்கும்னு விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க.
இன்னும் அதிகமான ஆழத்தில், அதாவது 4780 மீட்டர்ஸ்க்கு போனால் இரண்டாம் உலகப்போர் சமயத்தில் மூழ்கிய யுஎஸ் நேவியை சேர்ந்த யுஎஸ்எஸ் சாம்வேல் பி ராபர்ட் அப்படிங்கிற கப்பலின் இடிபாடுகள் தெரியும். ஆனால் கடலின் ஆழத்தில் என்ன இருக்குன்னு தெரியணும்னா இன்னும் ஆழத்துக்கு போகணும். அப்படி 6000 மீட்டர்ஸ் ஆழத்தில் அடல்ட் ஜோன் ஆரம்பமாகும். இந்த அளவுக்கு ஆழத்தில் தண்ணியோட ப்ரெஷர் எவ்வளோ அதிகமாக இருக்கும்னு உங்களால் கற்பனை செய்ய முடியுதா? ஒரு மனிதன் மேலே ஜம்போ ஜெட் விமானத்தை வச்சா எவ்வளோ ப்ரெஷர் இருக்குமோ அந்த அளவுக்கு அதிகமான ப்ரெஷர் இந்த அடல்ட் ஜோனில் இருக்கும். இங்கிருந்து 6500 மீட்டர் ஆழத்துக்கு அமெரிக்கா ஆராய்ச்சிக்காக தயார் பண்ண நீர்மூழ்கி கப்பலால் மட்டும்தான் போக முடியும். அதோட பெயர் டிஎஸ்வி ஆல்வின். இந்த சப்மரீன் உதவியால் தான் டைட்டானிக் கப்பலின் இடிபாடுகள் கண்டுபிடிக்கப்பட்டது. 8845 மீட்டர் ஆழத்தில் மவுண்ட் எவரெஸ்ட்டை கூட முழுசாக மறைக்க முடியும். 1960 டான் வால்ஷ் மற்றும் ஜாக்வஸ் பிகார்ட் அப்படிங்கிற ரெண்டு கடல் ஆய்வாளர்கள் 10916 மீட்டர்ஸ் ஆழம் வரைக்கும் போயிட்டு வந்தாங்க. அங்கே இவங்க பயணிக்கும் போது சப்மரீனில் இருக்கிற லைட்ஸின் வெளிச்சத்தை தவிர வேற எந்த வெளிச்சமும் இல்லை. அந்த சமயத்துல ஒரு ராட்சத உயிரினம் இவங்களோட சப்மரீனை பின்தொடர்ந்து வந்தது. அது கிட்ட இருந்து தப்பிக்க அவங்க சப்மரீனோட வேகத்தை அதிகரிக்கும் போது தண்ணியோட அதிகமான பிரஷர் காரணமா சப்மரீனின் ஒரு பகுதி விரிசல் ஏற்பட்டது. நடக்க போற ஆபத்தை உணர்ந்து உடனே அவங்க கடலின் மேற்பரப்புக்கு திரும்பி வந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த உயிரினம் அவங்களுக்கு தென்படல. அதனால அதை பத்தின எந்த ஒரு விஷயமும் சரியா தெரியல. கடலின் மேற்பரப்பிலிருந்து 11000 மீட்டர் ஆழத்தில் மேரியானா ட்ரெஞ்ச் இருக்கு. இதுதான் கடலின் ரொம்ப ஆழமான பகுதி. இதுக்கு சேலஞ்சர் டீப் அப்படிங்கிற இன்னொரு பெயர் கூட இருக்கு. மனிதனால பார்க்க முடிஞ்ச கடலின் மிக ஆழமான பகுதி இது. ஆனால் கடல் இதை விட ஆழமானது. இதுவரைக்கும் யாரும் இந்த திகிலான பகுதியை தாண்டி இன்னும் ஆழத்துக்கு போனதில்லை. ஆனால் இந்த ஆழத்தில் எத்தனையோ ஆபத்துக்களை சந்திக்க நேரிடும். அது தண்ணியோட ப்ரெஷர் மட்டுமில்லை, அங்கே இருக்கிற வினோதமான உயிரினங்களால் கூட. ஒரு முறை ஆராய்ச்சிக்காக 11000 மீட்டர் ஆழத்துக்கு அனுப்பிய அண்டர் வாட்டர் டெஸ்ட் வைக்க ஏதோ ஒரு ராட்சத விலங்கு ரொம்ப மோசமா தாக்கியது. அந்த விலங்கு அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் டெக்னீஷியன்ஸ் அந்த வெஹிக்கிள மேல கொண்டு வந்து அதுல இருக்கிற கீறல்களை ஆராய்ச்சி செய்யும் போது இதுக்கு மெகலோடான் காரணமா இருக்கலாம்னு தெரிய வந்தது. மெகலோடான் ஒரு காலத்தில் பூமியில் வாழ்ந்த மிகப்பெரிய ஷார்க். இதை விட பயங்கரமான உயிரினங்கள் கடலின் ஆழத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்குன்னு விஞ்ஞானிகளின் கணிப்பு. ஆனால் அது எந்த மாதிரியான உயிரினங்கள்னு கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்குது. நமக்கு தெரிஞ்ச வர மெகலோடான் ஷார்க் தான் ஆழ்கடலின் ரொம்ப ஆபத்தான உயிரினம். இது லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடியே அழிஞ்சிருச்சுன்னு விஞ்ஞானிகள் நினச்சாங்க. ஆனால் இந்த சம்பவத்துக்கு அப்புறம் இந்த ராட்சத மீன் இப்போ கூட கடலின் அதி பயங்கரமான ஆழத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கலாம்னு விஞ்ஞானிகள் சந்தேகப்படுறாங்க. கடலின் ஆழத்தில் ஆக்டிவ் வோல்கனஸ் கூட இருக்கும். அதிலிருந்து நிரந்தரமாக லாவா வெளியே வந்துட்டே இருக்கும். நிறைய ஷார்க்ஸ் இந்த மாதிரியான இடத்துல, அதாவது வெப்பமான பகுதியில் சுற்றிட்டு இருக்கிறத விஞ்ஞானிகள் கவனிச்சாங்க. ஆனால் இதுக்கான உண்மையான காரணத்தை அவங்களால இன்னும் கண்டுபிடிக்க முடியலை. மேரியானா ட்ரெஞ்ச் மனிதன் போய் சேர்ந்த மிக ஆழமான பள்ளம். ஆனால் விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த அளவுக்கு ஆழத்துக்கு போன மனிதன் கடலை ஆராய்ச்சி செய்தது வெறும் 5% மட்டும்தான். இது கேட்கவே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல. இன்னும் அறிமுகமாகாத பிரதேசங்கள், கண்டுபிடிக்க முடியாத ரகசியங்கள் கடலின் அடிப்பகுதியில் இருக்குன்னு தெரிஞ்சால் நம்மளோட ஆர்வம் இன்னும் அதிகமாகுதுல. கடலின் பயங்கர ஆழத்தில் என்ன இருக்குது, இங்கே என்ன இருக்குன்னு தெரிஞ்சிக்க எதுக்காக மனிதனுக்கு அவ்வளோ ஆர்வம்? மனித இனத்துக்கு அப்படி இல்லைனா சுற்றுச்சூழலுக்கு இதனால் எதனா பயன் இருக்கா? இல்லை வெறும் அறிவியல் சம்பந்தமான விஷயங்களை தெரிஞ்சிக்க மட்டும்தான் ஆராய்ச்சி செய்கிறாங்களா? இது மூலமாக பூமியின் ஆரம்ப காலகட்டத்துக்கு சம்மந்தப்பட்ட எதனா விஷயங்கள் தெரிய வருமா? இல்லை பழமையான காலத்துக்கு சம்மந்தப்பட்ட எதனா அடையாளங்கள் கடலின் இந்த இருண்ட பிரதேசத்தில் இருக்கும்னு நினைக்கிறீங்க? இதை பத்தின எதனா புது விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சபடி பூமி பல லேயர்ஸால் ஆனது. இதில் முதலாவது லேயர் கிரஸ்ட். இது மேலே தான் பூமியின் எல்லா உயிரினங்களும் வாழ்ந்துகிட்டு இருக்கு. இந்த கிரஸ்ட் லேயரின் திக்னஸ் கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர், சில இடத்துல 5-10 கிலோமீட்டர் வரை இருக்கும். கிரஸ்ட்டுக்கு 1-2 கிலோமீட்டர் ஆழத்தில் ஃபாசில் ஃபியூல்ஸ் கிடைக்கும். ஆரம்ப காலகட்டத்தில் கடலில் வாழ்ந்த நிறைய உயிரினங்கள் அழிந்து போனதுக்கப்புறம் அது கடலின் அடிப்பகுதியில் போய் சேர்ந்து டீகம்போஸ் ஆகி லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு அப்புறம் எண்ணெய் பதார்த்தம் மாதிரி தயாரானது. அதுக்குன்னு கடலின் ஆழத்தில் அதிகமான ஃபாசில் ஃபியூல்ஸ் மட்டும்தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. இன்னும் எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. கடலின் ஆழத்தில் நதிகள் கூட இருக்குன்னு விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சாங்க. இது எப்படி சாத்தியமாகும்னு நிறைய பேர் ரொம்ப சாதாரணமாக கேள்வி கேட்டாங்க. ஆனால் இது அந்தளவுக்கு சாதாரண விஷயம் இல்லைன்னு அறிவியல் சொல்லுது. கடுமையான ஆழ்கடல் ஆராய்ச்சி செய்யும் போது மெக்சிகோ கடலின் ஆழ்கடலில் விஞ்ஞானிகள் ஒரு நதியை கண்டுபிடிச்சாங்க. விஞ்ஞானிகள் இந்த நதிக்கு செனோட்டி ஆஞ்சலிட்டா அப்படிங்கிற பெயரை வச்சாங்க. இது கடலின் ஆழத்தில் கிட்டத்தட்ட 200 அடி வரை பரவி இருக்கு. ஆனால் இது குடிக்கிற தண்ணி இல்லை, உப்பு தண்ணி. பிளாக் சீக்கு அடியில் கூட இந்த மாதிரியான நதி இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. இது கடலின் ஆழத்தில் 150 அடி வரைக்கும் ஒரு மணி நேரத்துக்கு சுமார் 6 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கும். இந்த வேகம் சூரிய வெளிச்சத்தாலையும் அலைகளோட விளைவாலையும் ஏற்படுது. அது எப்படி கடலுக்கடியில் நதிகள் ஏற்படுதுன்னு நீங்கள் யோசிப்பீங்க. இதுக்கு விஞ்ஞானிகள் என்ன பதில் சொல்கிறாங்கன்னா கடல் தண்ணியோட டென்சிட்டியை அடிப்படையாக கொண்டு தான் பூமியின் ரொட்டேஷன் ஸ்பீடு இருக்குது. அதே போல் பூமியின் வெப்பநிலை கூட கடல் தண்ணியை சார்ந்திருக்கு. அப்படி ஒரே டென்சிட்டியில் இருக்கிற தண்ணி ஒன்றா சேரும்போது அது கடலின் ஆழத்தில் இருக்கிற தண்ணிக்கு ஒரு மூமெண்ட்டை தரும். இந்த மாதிரி ஏற்படுற சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் காலப்போக்கில் அது பெருசாக மாறி கடலுக்கடியில் நதிகள்
நதிகள் உருவாக வழிவகுக்குது. வெறும் இது மட்டும் காரணமில்லை, கடலின் வெவ்வேறு இடத்துல சூரிய வெளிச்சத்தின் அளவு மாறும். அதனால சில பகுதியில் இருக்கிற கடல் தண்ணி கொஞ்சம் சூடா இருக்கும், இன்னும் சில இடத்துல குளிர்ச்சியா இருக்கும். அப்படி இந்த ரெண்டு விதமான தண்ணி ஒன்னா சந்திக்கும் போது அங்க ஒரு சின்ன மூமெண்ட் ஏற்படும். இந்த மாதிரியான மூமெண்டால கூட கடலுக்கடியில் நதிகள் உருவாகும். கடலின் ஆழத்தில் இருக்கிற நதியின் பெயர் கல்ஃப் ஸ்ட்ரீம். இதோட பரப்பளவு எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கும்னா, உலகத்தில் இருக்கிற எல்லா நதிகளோட தண்ணியை ஒன்றா சேர்த்தாலும் இதுக்கு ஈடாகாது. நமக்கு தெரியாத கடலின் அந்த 95% உண்மையாகவே அப்படி என்னதான் இருக்கும், என்ன இருக்குன்னு நம்மளால வெறும் கற்பனை மட்டும்தான் செய்ய முடியுது. அதே போல நமக்கு கிடைக்கிற ஆதாரங்கள் மூலமா கணிக்க மட்டும்தான் முடியுது. நமக்கு இதுவரை தெரியாத நிறைய மர்மமான உயிரினங்கள் கடலின் ஆழத்துல இருக்கலாம், அது எல்லாமே ராட்சத வடிவத்துல இருக்கலாம்னு விஞ்ஞானிகளோட யோசனை. அதுல மெகலடான் மற்றும் வாம்பயர் ஸ்குவிட்ஸ் ரொம்ப முக்கியமானதா இருக்கு. இதுவரைக்கும் நாம கடலின் விதவிதமான ஆழத்துல நிலைமைகள் எப்படி இருக்கும், அங்க எந்த மாதிரியான உயிரினங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கு, கடலின் ஆழத்துல நமக்கு தெரியாத எந்த மாதிரியான உயிரினங்கள் வாழ வாய்ப்பு இருக்கு, கடலின் ஆழம் எவ்வளவு, இந்த மாதிரியான விஷயங்களை பத்தி பார்த்தோம். இதுல உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை, அதாவது நான் சொல்லாத விஷயம் எதுனா இருந்தா அதை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு புது விஷயத்தை தெரிஞ்சுக்க உதவியா இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.